நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு வாஸ்து வாடிக்கையாளருடைய அனுபவம் மற்றும் தெருக்குத்து தெருப்பார்வை என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடந்த மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2020ஆம் ஆண்டு ஆந்திரப்பிரதேஷ் கடப்பாலிருந்து ஒரு வாஸ்து வாடிக்கையாளர் வந்து என்ன தொடர்பு கொள்றாங்க. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனை இருக்கு, அதில் வந்து வீடு கட்டணும், வரைபடம் வேணும், ஆட்டோகேட் வரைபடம் வேணும் அப்படின்றது, வாஸ்துப்படி வரைபடம் வேணும் அப்படின்ட்டு என்னை தொடர்பு கொள்கிறாங்க. அந்த மனையை பார்க்கும் பொழுது மேற்கு பகுதியில் ரோடு இருக்கு, மேற்குலேருந்து ஒரு ரோடு வந்து தென்மேற்கு மேற்கு பகுதியில் வந்து டி ஜங்ஷனாக இருக்கிறது. அது வந்து முற்றிலும் தவறான விஷயம். அவங்க எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, வீடு கட்டுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது இடம் வந்து சரியாக இல்லை. அதற்காக தான் சொல்கிறது, நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு இடத்தை தேர்வு செய்வது மிகவும் சாலச்சிறந்த விஷயம். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து வீடு கட்ட முடியாது. அவங்களுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு இந்த இடத்துல தயவு செஞ்சு வீடு கட்டாதீங்க, இந்த இடத்த நீங்கள் விற்றுட்டு வேறு ஒரு நல்ல இடமா வாங்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு தெருக்கூத்து தெருப்பார்வை வந்து அவ்வளோ எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு தெருக்கூத்து தெருப்பார்வை இருக்கா இல்லையா, மனை வந்து சரியான மனையா அப்படின்ட்டு தேர்வு செய்து கொள்வது மிகவும் சாலச்சிறந்த விஷயம். இரண்டாவதாக, தெருக்குத்து மற்றும் தெருப்பார்வை வாஸ்து சாஸ்திரம். தெருக்குத்து என்றால் என்ன? பொதுவாக வீடு அல்லது மனையை ஒட்டியவாறு சாலை, தெரு அல்லது பெரிய அளவுள்ள வீதி அமைந்திருக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட இடம் அல்லது வீட்டிற்கு நேரெதிராக இருக்கும் தெருக்குத்து அல்லது தெருப்பார்வை என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து 4 நல்ல தெருக்குத்துகள் இருக்குது, 4 தவறான தெருக்குத்துகள் இருக்குது. தெருக்குத்து என்பது ஒவ்வொருவரின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அந்த தெருக்குத்தின் நிலையை பொறுத்தே அவருடைய வெற்றியா அல்லது தோல்வியா அப்படின்றத தீர்மானிக்க முடியும். இதில் வந்து 4 தெருக்குத்துகள் நல்லவை, 4 தெருக்குத்துகள் தீமையை தரும். இப்போ உதாரணத்திற்கு உங்களுடைய மனை வந்து கிழக்கு பார்த்த மனை, கிழக்கிலிருந்து ஒரு ரோடு வந்து வடகிழக்கு கிழக்கு பகுதியில் வந்து மோது குத்துது அப்படின்னா அது வந்து வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து. இதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அதே போல் உங்கள் மனைக்கு வந்து வடக்கில் ரோடு இருக்குது, வடக்கிலிருந்து ஒரு ரோடு வந்து வடகிழக்கு வடக்கு பகுதியில் வந்து குத்துது அப்படின்னா இது வடகிழக்கு வடக்கு டி ஜங்ஷன் நம்ம சொல்லுவோம். இது வந்து நல்ல தெருக்குத்து, நன்மை தரக்கூடிய தெருக்குத்து. அதே போல் உங்கள் மனைக்கு வந்து மேற்கு பகுதியில் ரோடு இருக்குது, மேற்கிலிருந்து ஒரு ரோடு வந்து வடமேற்கு மேற்கு பகுதியில் குத்துது அப்படின்னா இதுவும் நல்ல தெருக்குத்து. அடுத்ததாக உங்கள் மனை வந்து தெற்கு பார்த்த மனை, தெற்கிலிருந்து ஒரு ரோடு வந்து தென்கிழக்கு தெற்கு பகுதியில் குத்துது அப்படின்னா இதுவும் நல்ல தெருக்குத்து. 4 நல்ல தெருக்குத்துகள், மற்ற 4 பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்துகள் வந்து தீமையை தரும். இந்த தெருக்குத்து தெருப்பார்வை மற்றும் உச்சம் நீச்சம் வந்து எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதுடன் குறிப்பிட்ட அளவு வடகிழக்காக அமைந்த சாய்மான நிலையில் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அதன் காரணமாக பூமியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள கட்டிடங்கள் அதனதன் அமைவிடங்களுக்கு ஏற்ப வடகிழக்கை மையமாக கொண்டு சக்தி அலைகளின் தாக்குதல்களால் சலனங்கள் ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் உண்டாகும் விளைவுகள் வந்து நன்மை தரும் உச்சம் என்றும் பாதிப்புகளை அளிக்கும் நீச்சம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இதனால தான் உச்சப்பகுதியில் வந்து தலைவாசல் ஜன்னல்கள் வைக்கும் பொழுது நன்மை தருகிறது, நீச்சப்பகுதியில் வைத்தால் தீமையை ஏற்படுத்தும் நம்ம சொல்லிட்டு வரோம். அதனால் உச்சப்பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்து மற்றும் தெருப்பார்வை வந்து நற்பலன்களை தருகிறது, நீச்சப்பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்து மற்றும் தெருப்பார்வை வந்து தீய பலன்களை தருகிறது.
அதனால் ஒரு மனையை தேர்வு செய்யும் பொழுதோ அல்லது புதியதாக ஒரு வீடு வாங்குறீங்க, கட்டிய வீடு வாங்குறீங்கன்னா, அந்த கட்டிய வீட்டிலோ அல்லது மனையிலோ வந்து தெருக்குத்து தெருப்பார்வை இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு அதை சரிபார்த்து விட்டு அந்த மனையையோ அல்லது வீடையோ வாங்குவது மிகவும் சால சிறந்த விஷயம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.